ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் அகுஜா ஒயர்லெஸ் மைக்கை வந்து சுவிட்ச் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணி இதோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். பாருங்கள், பட்டன் வந்து ஸ்ட்ரக் ஆகி சுவிட்ச் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து நியூ சுவிட்ச் வாங்கியாச்சு. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்ட் ஆகிருக்க அந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலெல்லாம் டக்குன்னு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கட்டாயம் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம பேட்டரி கனெக்டர் செட்டப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த இடத்துல வச்சு அழுத்தி லைட்டாக நம்பி விட்டோன்னா ஈஸியாக வந்து அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? அந்த சர்க்கிளிப் ரிமூவரை வச்சு ஃபஸ்ட் வந்து சர்க்கிள் ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ளே இருந்து அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சர்க்கிள் ரிமூவரை வச்சு லைட்டை உள்ளே வச்சு கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு லைட்டை அழுத்துனீங்கன்னா சர்க்கிள் வந்து கொஞ்சம் சுருங்கிடும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஒரே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூட்ரைவர் டெஸ்ட் வச்சு அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து போர்டு ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், இதில் இந்த இதுதான் சுவிட்சு. சுவிட்சு பாருங்கள், அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆனது மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டில் அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க கீழே மேலேயும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் வந்து சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சால்டரிங் பண்ணி அதை வந்து சால்டரிங் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஒன்று வந்து நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வாங்கியிருக்கேன் நியூ ஆன் ஆஃப் சுவிட்சு. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பொசிஷன் மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் மாறிடும். அதனால் வந்து பொசிஷன் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு இல்லைன்னா வந்து அதை ஒரு ட்ராயிங் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேஜை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்இடி ட்யூப் லைட்டு, அந்த ஸ்ட்ரிப் லைட் எப்படி செக் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, அதுபோக அந்த டிரைவர் சீட் எப்படி சர்வீஸ் பார்க்குறது, அந்த ஸ்ட்ரிப் லைட் எப்படி வந்து செக் பண்ணுறதுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுபோக கான்டாக்டர் எப்படி செக் பண்ணுறது, அது எப்படி சாஃப்ட்வேர் மேக் பண்ணுறது, கான்டாக்டர் எப்படி சர்வீஸ் பார்க்குறதுன்ற இது பண்ணுற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் இருக்குது. வேண்டவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்குமே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் கொடுத்துருங்க. வேண்டவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டு நியூ சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு உள்ளே போகாமல் லைட்டாக வந்து அந்த லெட் இருக்கனால லைட்டாக அந்த இடத்துல வச்சு ஹீட் பண்ணோம்னாலும் அது லெட்டு பெல்ட் ஆகி ஈஸியாக லைட்டாக பேக் சைட் ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து உள்ளே வந்து லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து சால்டரிங் பண்ணிக்கிறோம். பிசிபி போர்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால கவனமாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ரொம்ப வந்து நானோ டிவைஸ் காம்பனன்ஸாக இருக்கனால கொஞ்சம் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேக்கில் சப்போர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரியும் இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி செவ்வகமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கிற வேண்டிதான். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃபுல் டைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடியில் இருக்க சப்போர்ட்டுமே பிளாஸ்டிக்னால் வந்து டக்குன்னு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். அதனால் வந்து நார்மல் டைட் வச்சுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி வந்து சுவிட்சு வந்து நம்ம அந்த ஆன் பண்ணுறதுக்கு டைரக்ட் நேராக வச்சுட்டு பாருங்கள் உள்ளே நேராக வச்சாச்சு ஸ்ட்ரைட்டாக. அந்த சர்க்கிள் இப்போ வந்து சர்க்கிள் ரிமூவரை வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த போர்டு வர அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தெரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்லாட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா
ஈஸியாக வந்து சிம்பிளாக லாக் ஆகிரும். அதே மாதிரி சர்க்கிள் இப்போ ரிமூவ் பண்ணுறது, சர்க்கிள் இப்போ ரிமூவர் வச்சு யூஸ் பண்ணியே வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அடாப்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி அஷுவல் உள்ளே வச்சுட்டு லைட்டாக அழுத்துனீங்கனாலே ஈஸியாக வந்து லாக் ஆயிரும். லாக் பண்ணும்போது அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரிங் வந்து உள்ளே அழுத்துற மாதிரி இருக்கும். லைட்டாக தூக்கி விட்டுட்டு உள்ளே தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து லாக் ஆயிரும். இப்போ பாருங்க லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்கில் நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஸ்க்ரூவை உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பட்டன் கம்ப்ளைண்ட் தான் வரும். பட்டனை வந்து ஈஸியாக வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணி, பட்டன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலோ 5 ருபீஸ் 5 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி சுவிட்செல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டோன்னா சிம்பிளாக நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி சுவிட்சோட கண்டிஷனை செக் பண்ணிடலாம். ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்னால சுவிட்சை வந்து சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து சுவிட்சை ரிமூவ் பண்ணும்போது வந்து அது சுவிட்சோட பொசிஷனை வந்து நோட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து திரும்பி வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடுகளை சந்திக்கிறேன். நன்றி.